திருமணம் செய்ய போகக்கூடிய ஆணும் பெண்ணும் என்னென்ன பரிசோதனைகள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இல்லை சார், நாங்கள் மேரேஜ்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னாலும் பரவாயில்ல, கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியாவது இந்த பரிசோதனைகள் செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் கன்சீவ் ஆன பிறகும் வந்து செய்யக்கூடிய பேசிக்கான பரிசோதனைகள் பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் சார் இதை முன்னாடியே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிரச்சனைகளை நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ஆலோசனை பெற்றோம் அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்க முடியும். என்னென்ன பரிசோதனைகள் பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து பரிசோதனைகளுமே வந்து பெண்களுக்கு செய்கிற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் பெண்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பரிசோதனைகள்லாம் செய்கிற மாதிரி இருக்கும். இதில் இந்த ஹெச்ஐவி வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே பண்ணணும். ரெண்டு பேர் இது வந்து உடல் உரிமலாம் பரக்கூடியது நிறைய பேருக்கு தெரியும். ப்ளஸ் வந்து இதில் யாருக்காவது பாசிட்டிவ் வரந்தால் முன்னாடியே கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்குரிய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பிளட் குரூப்பிங், ஆர்ஹெச் டைப்பிங், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். என்னென்னா இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஆர்ஹெச் நெகட்டிவ் வகை, அதாவது ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ், ஓ நெகட்டிவ், ஏபி நெகட்டிவ், இது மாதிரி நெகட்டிவ் வகை ரத்த குரூப் இருந்து அந்த பையனுக்கு வந்து பாசிட்டிவ் வகை ரத்த குரூப்பாக இருந்தால் அது வந்து அவங்க வந்து கன்சீவ் ஆனால் ஆர்ஹெச் நெகட்டிவ் ப்ரெக்னன்சி அப்படின்னு ஒரு கேட்டகரியில் வருவாங்க. அதற்குரிய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் குழந்தைக்கு வராமல் நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். அதனால் நெகட்டிவ் இருக்கிறவங்க நெகட்டிவ் குரூப்பை பண்ணனா உண்மையிலே நல்லது தான். பட் அதற்காக வந்து தேடி பிடிச்சி யாரும் வந்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் வந்து இந்த நெகட்டிவ் குரூப் இருக்கிறவங்க முன்னாடியே இந்த இது மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமால வைரஸ், ஹெபட்ஸ் பி அண்ட் சி, இது வந்து ரத்தத்தின் மூலம் பரவக்கூடியது. இதுவும் வந்து முன்னாடி யாருக்காவது பாசிட்டிவ் இருந்ததுன்னா அதற்குரிய வழிமுறைகளை முன்னாடியே வந்து கன்சல்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணால் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இது இல்லாமல் வந்து ப்ரெஷர் பார்க்கறது, சுகர் பார்க்கறது, இதில் வந்து 18 வயசு மேலே ஆனாவே எல்லாருக்குமே வந்து ப்ரெஷர் சுகர் பார்த்தே ஆகணும். இதில் இந்த சுகர் ஏன் முன்னாடியே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, யங் டயபிட்டிஸ் அந்த சின்ன வயசில் வரக்கூடிய டயபிட்டிஸ்னால மலட்டுத்தன்மை ஆண்களுக்கு அதிகமாக காணப்படுது. அதனால் சக்கரை இருக்குதான்னு முன்னாடியே பார்த்துக்கிறது கூட நல்லது தான். அது இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது இல்லாமல் சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்டு வேணும்னா பார்த்துக்கோங்க. உடம்புல செல் கவுண்ட்லாம் எப்படி இருக்குது, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்துக்கிறது கூட ரொம்ப ரொம்ப நல்லது தான். பெண்களுக்கு செய்யக்கூடிய பரிசோதனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இதில் வந்து ப்ரெஷர் சுகர் இதில் வந்து பெண்களுக்கு இருந்துச்சுன்னா அப்படின்னா அவர்கள் வந்து அந்த வைத்திய முறைகளை ஸ்டார்ட் பண்ணி கன்சீவ் ஆகிறது மாதிரி கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ளஸ் வந்து பெண்களுக்கு வந்து சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்டு பண்ணிக்கிட்டா நல்லது. இல்லை அது பண்ண முடியல அப்படின்னா ஹீமோக்ளோபின் டெஸ்ட்டாவது பண்ணிக்கணும். ஏன்னா பெண்களுக்கு வந்து நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து இரும்புச்சத்து அந்த ஹீமோக்ளோபின் அளவு பார்த்தீங்கன்னா 9 கிராம், 8 கிராம் இந்த லெவலில் தான் இருக்காங்க. நார்மலான அளவு பார்த்தீங்கன்னா 12-15 கிராம் இருக்கணும். நிறைய பெண்கள் ரத்த சோயினால் பாதிக்கப்படுறாங்க. அதுக்குரிய காரணத்தை முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லது. பெரும்பாலான பெண்களுக்கு அயன் டிஃபிஷியன்சி அனிமியா, அதாவது ஊட்டச்சத்து குறைபாடுனால தான் வரும். அதனால் முன்னாடியே இரும்புச்சத்து மாத்திரைகள், இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள்லாம் சாப்பிட்டு அந்த இரும்புச்சத்து குறைபாடை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இது இல்லாமல் வந்து இந்த பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ளீடிங் டேம், கிளாட்டிங் டேம், இதெல்லாம் வந்து ரத்தம் சம்மந்தமான ஒரு சில வியாதிகள் வந்து நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிக்கிறது நல்லது. கண்டுபிடிச்சிட்டு அதுக்குரிய ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்குரிய வைத்திய முறைகளை ஃபாலோ பண்ணால் நல்லது. அப்புறம் பெண்களுக்கு வந்து தைராய்டு ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க, FREE T3, FREE T4, TSH சொல்லுவாங்க, எம்டி ஸ்டொமக்கில் எடுப்பாங்க. இந்த தைராய்டு பரிசோதனையும் முன்னாடியே செக் பண்ணிக்கிறது நல்லது தான். ஒரு சிலருக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருந்ததுன்னா கன்சீவ் ஆகிறதுல டிலே ஆகலாம், மாதவிடாக்கள் ஒழுங்காக இருக்காது. அதுக்குரிய வைத்திய முறைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் சரி பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து கன்சீவ் ஆகிற டைமில் தைராய்டு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா குழந்தையோட வளர்ச்சி பாதிக்கப்படும், முக்கியமாக மூளை வளர்ச்சி பாதிக்கப்படும். சப்போஸ் இதை கண்டுபிடிச்சி வைத்திய முறைகள் டேப்லெட்ஸ்லாம் கரெக்டாக சாப்பிட்டாங்கன்னா அந்த பாதிப்பெல்லாம் வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இசிஜி எக்கோ, அதாவது இருதய சம்மந்தமான பிரச்சனைகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பேசிக்காக இசிஜி எடுத்துக்கலாம். இல்லை வந்துன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இருதய ஸ்கேன் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு சில ஹார்ட் பிரச்சனைகள் வந்து நம்ம ஆஸ்கலேஷன் பண்ணால் கூட கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இருதய ஸ்கேனில் ஒரு சில ஹார்ட் பிரச்சனைகளை கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா கன்சீவாக இருக்கிற டைமில் வந்து ஒரு சில ஹார்ட் பிரச்சனைகள் 8 மாதம் இல்லைன்னா டெலிவரி டைமில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வெளிப்படும். அப்படி வெளிப்படும் போது அந்த பெண் வந்து உயிரிழப்பு கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நடந்துகிட்ருக்கு, அதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து ஹார்ட் பிரச்சனைகளை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிக்கிறது நல்லதான். அந்த பெண்ணுக்கு இதய பிரச்சனை இருந்தாவே பயப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா நிறைய இதய பிரச்சனைகளை வந்து இதய டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி
எக்கோ இசிஜி இது மாதிரி எடுத்து என்ன டேப்லெட் கொடுக்குறாங்களோ அதை ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரசவ நேரத்தில் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக பிரசவம் ஆன நிறைய தாய்மார்கள் இருக்காங்க. அதனால் விதை பிரச்சனை இருக்குனாவே பயப்படுவோம் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கன்சீவாக இருக்கும்போது டாக்டர்கிட்ட மறைக்காமல் சொல்லுங்கள். சொன்னால் தான் அதுக்குரிய வழிமுறைகளை நம்ம அட்வைஸ் பண்ணி கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். இது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து பெண்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தான். ஏன்னா கர்ப்பப்பை பிரச்சனை, நீர்க்கட்டி பிரச்சனை, ஃபெலோபின் டியூப்ல ஏதாவது பிரச்சனை, இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை முன்கூட்டியே மருத்துவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டால் கன்சீவ் ஆகிறதுல டிலே ஆகாமல் வேறு ஏதான இதர பிரச்சனைகள் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கலாம். பொதுவாக வந்து எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து தன்னோட உயரத்துக்கு தகுந்தாப்ப எடை இருக்கணும். ரொம்ப ஒபேசிட்டியாக இருந்தாலும் நிறைய வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த பெண் ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருந்தால் நீர்க்கட்டி பிரச்சனை, கன்சீவ் ஆகிறதுல டிலே, இது மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதே மாதிரி நிறைய பெண்கள் வந்து எடை கம்மியாகவும் இருக்காங்க. அதாவது கர்ப்பிணி பெண்கள் வந்து 40 கிலோவுக்கு கீழே இருக்கிற பெண்கள் வந்து ஹை ரிஸ்க் மதர் அந்த கேட்டகரியில் வச்சுருக்காங்க. அந்த மதர்ஸ்லாம் வந்து டிபி இருக்கா, மசில் சம்மந்தமான வியாதிகள் இருக்கா, இதய சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத அண்டர்வெயிட் இருக்கிற கர்ப்பிணி பெண்களை கண்டிப்பாக ஸ்க்ரீன் பண்ணணும். அதனால் இது இல்லாமல் நிறைய பெண்கள் வந்து ஊட்டச்சத்து குறைபாடில் கூட எடை கம்மியாக இருப்பாங்க. அவர்கள் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆரோக்கியமான உணவுகள்லாம் சாப்பிட்டு தகுந்த எடையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது.